ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் நான் 6 சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு ஒரு சிக்கன் விங்ஸில் 2 லாலிபாப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சிக்கன் விங்ஸ் வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதில் வந்து வால் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வால் பகுதி வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, அதனால் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை 2 பகுதியாக பிரிக்கலாம். நடுவில் எலும்பு ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் விங்ஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதிலிருந்து தான் லாலிபாப் ஷேப்புக்கு வந்துட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் கத்தியை வச்சு தோல், அந்த எலும்பில் ஒட்டிகிட்ருக்க தோல் ஃபுல்லாக கீழ் நோக்கி இழுத்துகிட்டே வரணும், தள்ளிகிட்டே வரணும். தோல் எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே கீழ் வாக்கில் மூவ் பண்ணி இழுத்துகிட்டே கொண்டு வந்தீங்கன்னா எல்லா தோலும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அதை இப்படி உருட்டி பிடிச்சாவே நமக்கு வந்து அந்த லாலிபாப் ஷேப், ப்ராப்பரான கடையில் கிடைக்கிற அந்த லாலிபாப் ஷேப் கிடைச்சிரும். நான் மற்ற பீஸ் எல்லாமே இதே மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப் பீஸஸை மேரினேட் பண்ணிடலாம். நான் மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி தூள், வரமிளகாய் தூள், அப்புறம் 1/2 லெமன், அரை எலுமிச்சை பழத்தோட அந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதை சும்மா ஒரு அளவுக்கு கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சோயா சாஸ், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த சிக்கன் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டையும் போட்டு நல்லா அந்த சிக்கன் பீசஸை பெரட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி பெரட்டினாதான் ஒரு ஒரு சிங்கிள் லேயர்லேயும் அந்த மேரினேஷன் நல்லா பிடிக்கும். மேரினேட் பண்ண லாலிபாப் பீஸஸை குறைஞ்சத 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ் ஒன்று எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூட்லேயும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் சிக்கன் பீஸஸ் சீக்கிரம் வந்து கருகிறோம், கம்மியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஒரு பீசஸையும் வந்துட்டு மினிமம் 8-10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் ரெடி. நான் இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அலுமினியம் ஃபாயில் வச்சு அந்த எட்ஜில் பேக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை குட்டீஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கெச்சப் வச்சும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.